வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் தி ஸ்பைடர் அண்ட் தி ஃப்ளை அப்படிங்கற ஒரு போயம் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த போயம் எழுதின போயட் மேரி ஹோவிட். இவங்க ஒரு விமன் ரைட்டர். இந்த போயம்ல வர கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை, இது ரெண்டு தான் மெயின் கேரக்டர். ஸ்பைடர் அப்படின்னா சிலந்தி, ஃப்ளை அப்படின்னா ஈ. ஸோ இவங்க ரெண்டு பேர் நடுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த போயமோட இருக்கும். நான் வந்து போயம் சொல்லி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் சொல்லி போர் அடிக்க வந்து விரும்பலை. ஸோ என்ன செய்ய போகிறேன், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த போயம் வந்து கொடுத்துறேன். நான் வந்து வெறும் இந்த போயத்தில் இருக்க எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, நான் சொல்கிற எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டு மேலே வர பிக்சரை பார்த்துட்டு அப்படி டிஸ்கிரிப்ஷனில் நீ இருக்க அந்த போயமும் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எனக்கும் மறக்காது. சொல்கிற இது ஒரு ஸ்டோரி மாதிரியே தான் இருக்கும், சின்ன கதை மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு புரியுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி வாங்க, இப்போ ஸ்டோரியோட ஃபஸ்ட் ஒன்லைனை பார்க்கலாம். ஒன்லைனாக என்ன அப்படின்னா, ஒரு இடத்த ஒரு ஸ்பைடர் வந்து கூடு கட்டி வாழுது. ஸ்பைடர் வெப்பில் சிலந்தி வலையில் சிலந்தி ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கு. அது வந்து ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சிலந்தி வந்து என்ன சாப்பிடும், அங்கே இருக்க கொசு ஆகட்டும், ஈ ஆகட்டும், அதான் ஃப்ளை ஆகட்டும், இதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டு தான் உயிர் வாழும் இல்லையா. ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணுது. அந்த சமயத்தில் ஒரு ஈ வந்து க்ராஸ் ஆகி வருது. அந்த ஈயை வந்து எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுது, நான் அதை வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ள வச்சுருக்கேன், வா காமிக்கிறேன், வா உனக்கு காமிக்கிறேன், வீட்டுக்குள்ள அழகான வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டுன்னு அந்த ஃப்ளையை ஏமாற்றி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுது. பட் அந்த ஃப்ளை வந்து கொஞ்சம் கொண்டு விட்டு கொடுக்காம நான் வரமாட்டேன் அப்படின்ட்டுன்னு இருக்கு. அண்ட் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்பைடர் வந்து எப்படியோ அந்த ஆசை வார்த்தைகள்லாம் பேசி ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளையை வந்து வலையில் விழுந்து வச்சிருச்சு. ஃப்ளையும் வந்து ஏமாந்துருச்சு. ஏமாந்த உடனே அது இழுத்துட்டு போய் இது அதுக்கு சாப்பாடை சாப்பிட்டுருச்சு. இதுதான் இந்த ஸ்டோரி இருக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ ஸ்டோரியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, அந்த போயத்தில் லைன் பை லைனாக எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள என்ன ஆகுது ஏன் ஆகுது அப்படின்னு கதை போகிற போக்கில் நம்மளும் போவோம். ஓகே, இந்த போயமோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு இடத்துல ஒரு ஸ்பைடர் வந்து அதோட சிலந்தி வலையில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எதுக்காகனா ஒரு ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காது. ஸோ ட்ராப்பெல்லாம் செட் பண்ணி இந்த இடத்துல என்ன வந்தாலும் மாட்டி நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி இன்றைக்கி டின்னரை சாப்பிட்ற வேண்டிதான் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தில் கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கு. அந்த சமயம் பார்த்து தான் அந்த ஸ்பைடர் வெப் கிட்ட ஒரு குட்டி ஃப்ளை வந்து உட்காருது. ஈ இருக்கு இல்லையா, அது ஓகே குட்டி ஈ வந்து ஃப்ளை வந்து உட்காருது. உட்கார்ந்த பிறகு ஸ்பைடர் நினச்சிருச்சு, ஆஹா நமக்கு சாப்பாடு கிடச்சிட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தான், ஏய் லிட்டில் ஃப்ளை, ஏன் வாய நீ ஏன் வெளியே நிற்கிறேன், என்னோடய வீட்டுக்குள்ளே வா, அழகாக ஒரு விண்டிங் ஸ்டேர்ஸ்லாம் வச்சுருக்கேன். விண்டிங் ஸ்டேர்ஸ்னால் அது வெப்பால் ஆன படிக்கட்டுகள், இந்த சிறந்தி வலை இருக்கு இல்லையா, அந்த வலையிலேயே பின்ன ஒரு படிக்கட்டுகள்லாம் இருக்குது, நீ அதை மேலே ஏறி என்னோடய வீட்டுக்குள்ளே வா. இது வந்து வீடு மாதிரி இருக்காது, நான் ஒரு பார்லர் எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா, பர்ஃபெக்டாக பியூட்டியாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி என்னோடய வீடை வந்து பார்லர் மாதிரி அழகாக்கி வச்சுருக்கேன், என்னோடய பார்லில் பார்க்க நீ ஆசைப்படலையா, நீ வா நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டுன்னு. பட் அந்த ஃப்ளை என்ன சொல்லுமா, கொஞ்சம் பயப்படும் மனசுக்குள்ள, பயந்துட்டு இல்லை இல்லை எனக்கு வந்து நான் வந்து உள்ளே வர இன்ட்ரெஸ்ட் ஆகலை, எனக்கு தெரியும் உள்ளே போனவங்க யாரும் வெளியே வரவே மாட்டாங்களாமே, நான் அப்படி கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு இந்த ஃப்ளை வந்து சொல்லுமா. உடனே அந்த ஸ்பைரட் விடுமா, விடாது இல்லையா, அது சாப்பாடு இல்லையா, அது விடாமல் அதோடய டாக் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டு போச்சான். எனக்கு தெரியும் நீ பயப்படுற, ஏன் பயப்படுற அப்படின்னு, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீ வந்து நம்பாத, நீ பயப்பட வேண்டாம், என்னெல்லாம் பார்த்து நான் வந்து ஆபத்தானவன் கிடையாது, நீ ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து ஒரு பெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், பெட்டில் வந்து நிறைய கர்ட்டன்ஸு பெட்ஷீட் எல்லாம் குட்டி குட்டியாக அழகாக நல்லா தின்னாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஸோ ஒரு டிலைட்ஃபுல் கர்ட்டன்ஸ்லாம் இருக்குது, ஸோ இதை கண்டிப்பாக பார்க்குறதுக்கு உள்ளே வரணும், நான் ஒன்று செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு. நீ எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குதான் ஃப்ளையை, மறுபடியும் அந்த ஃப்ளை வந்து இல்லை வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து அந்த ஸ்பைடர் வந்து விடாமல், நீ உனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நீ அந்த பெட்டில் படுத்து ரெஸ்ட் எடு, நான் உன்னை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு படுத்துட்டு தான் போய் நீ உன் வேலையை பார்க்க அப்படின்னு சொல்லிச்சான். பட் அந்த ஃப்ளை மறுபடியும் பயந்துட்டு என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை இல்லை நான் எனக்கு தூங்கலாம் மாட்டேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன் உன்னோட வலையில் யாராவது தூங்கினாங்கன்னா மறுபடியும் முழிக்கவே மாட்டாங்களாமே அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ஸ்பைடர் ரொம்ப பொலைட்டாக ரொம்ப பாசமாக பேசித்தான், இது மாதிரி என்னோடய டின்னரில் வந்து நிறைய டெலிஷியஸான ஒரு விஷயம்லாம் இருக்குது, நீ உள்ளே வந்து நான் கண்டிப்பாக உனக்கு காமிக்கிறேன், உனக்கு வேணும் என்றது எல்லாமே நான் வந்து சாப்பிட்றதுக்கு தரேன் அப்படின்ட்டு. பட் ஃப்ளை வந்து அதுக்கும் ஒத்துக்கல, அது வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுச்சு, இல்லை வேண்டாம் பரவாயில்ல அப்படின்ட்டுன்னு. கடைசி ஸ்பைடர் வந்து அதுக்கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துச்சு, எதுக்காக அந்த லிட்டில் ஃப்ளைல வந்து அட்ராக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்காக. பட் ஒன்றுமே வேலைக்கு நடக்கலை. ஓகே, எல்லாமே வந்து ரிஃப்யூஸ் பண்ணிகிட்டே போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் வந்து சரி நம்ம இப்படிலாம் நம்ம வீட்டை பற்றி நம்ம சொன்னால் அது வராது, மேபி அதோட அழகை வந்து வர்ணிக்கலாம் நம்ம அப்படின்ட்டு என்ன சொல்லிச்சுன்னா, நீ எப்படி எவ்வளோ அழகாக இருக்க பாரு, நீ பார்க்குறதுக்கு அவ்வளோ பளபளப்பாக இருப்ப, உன்னோட
அந்த இறக்கைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா சில்வர் கலர்ல சூப்பரா இருக்கு. அந்த இறைவன் படைச்ச படைப்பிலே நீ தான் ஒரு பெஸ்டான படைப்பு தெரியுமா, அது உனக்கே தெரியுமா, நீ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்க, உன் கண்ணை பாரு, அது ஒரு பிரகாசமா இருக்கு அந்த கண்ணை. உனக்கு ஒன்னு தெரியுமா, என் வீட்டுக்குள்ள என்னோட வெப்ல வந்து மிரர் இருக்கு, ஸோ அந்த மிரரை பார்த்து நீ எவ்வளவு அழகா இருக்க அப்படின்ட்டு நீயே பாருவா அப்படின்னு சொல்லி சொல்லுமா. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் இப்படி சொல்லும் போது இந்த ஃப்ளை வந்து கொஞ்சம் தடுமாறுதான், அதோட இதுல வந்து உள்ள போக மாட்டேன் அப்படின்னு கான்ஃபிடண்டா இருந்ததுல இருந்து கொஞ்சம் தடுமாறி. பட் இருந்தாலுமே என்ன சொல்லுச்சுன்னா, இல்லை தேங்க்யூ பரவாயில்ல, நீ வந்து என்னை பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி, இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து உள்ளே வரல, இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக வரேன், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து உன்னை பார்க்க வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுச்சான். ஸோ போனதுன பிறகு ஸ்பைடர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சான், கண்டிப்பாக இன்னொரு நாள் நீ வராமையாக போயிடுவே, அது வரேன்ட்டு சொல்லிட்டு போயிருந்தல, நான் பேசின வார்த்தைகள் நான் அப்படி உன மயக்க வச்சு எப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுன்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு, அது அதோட வெப்பை எல்லாமே கூட கொஞ்சம் நல்லா சூப்பராக இதாக ட்ராப்பை வந்து நல்லா பக்காவாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிருச்சான். அது பக்கத்துலேயே கூட்டி டேபிள்லாம் போட்டுச்சான், டேபிள்லாம் போ நீங்கள் வந்து இமேஜின்லாம் பண்ணி பார்க்கல, டேபிள்லாம் போட்ட மாதிரி ஓகேவா, அது அதுக்கு வீடு, அது வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கணும், சாப்பிட்றதுக்கு டின்னர்லாம் எப்படி பண்ணும் ரெடி பண்ணணும் பிளான் பண்ணுது ஓகே, அண்ட் டேபிள்லாம் போட்டு இந்த இடத்துல வச்சு அந்த ஈயை வந்து நம்ம வெட்டி கொலை பண்ணி சாப்பிட்ணுன்ற அளவுக்கு பிளான் பண்ணி இருந்துச்சான். அப்புறம் ஒரு நாள் வந்து டோர் கிட்டே போய் நின்று பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சான், யாரு ஸ்பைடர், எதை பார்த்து ஃப்ளையை பார்த்து ஓகேவா. ஸோ பாட்டு பாட ஆரம்பித்தான், என்ன பாட்டு, உன்னோட அழகான சின்ன அந்த சிறகை வச்சு என்னோட கூட்டுக்குள்ளே நீ பறந்து வரணும், இந்த சிறக்க பார்க்குறதுக்கு அந்த இறகு இருக்கு இல்லையா சிறகு, அதை பார்க்குறதுக்கு ஒரு பேர்ல் மாதிரி முத்து மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும், சில்வர் கலரில் வந்து வெள்ளிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெள்ளி மாதிரி வந்து காட்சி கொடுக்கும், உன்னோட க்ளோத்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு பர்பிள் அண்ட் க்ரீன் கலரில் இருக்கும், அண்ட் உன்னோட ஆண்டனா இருக்கு இல்லையா, ஈ கேண்டனா இருக்கும்ல முன்னாடி, அதை பார்க்குறதுக்கு உன்னோட தலைமையில் ஒரு கிரவுன் மீன்ஸ் அந்த கிரீடம் இருக்கும்ல ராஜங்களுக்கெல்லாம், ஸோ அந்த கிரீடம் மாதிரியே இருக்கும், உன்னோட கண்ணெல்லாம் அவ்வளோ அழகாக டைமண்ட்ஸ் மாதிரி மின்னுமே, நான் அந்த காட்சியெல்லாம் நான் பார்க்குறதுக்கு ஈயே நீ என்னோடய வீட்டுக்கு நீ பறந்து வரணுமே அப்படின்னு நல்ல கவிதை மொழியில் சூப்பராக பாட்டு பாடிச்சான். இந்த ஃப்ளை என்ன பண்ணிச்சான், இந்த மாதிரி ஒரு வார்த்தைலாம் கேட்டால் நமக்கே ஒரு சூப்பராக ஒரு அட்ராக்ஷன் வருது இல்லையா, ஸோ ஈயன் மாத்திரம் அதுவும் மயங்கிடுச்சு, மயங்கிட்டு எப்படியோ என்னை பற்றி நீ இவ்வளோ அழகாக பாட்டு பாடியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த சிலந்தியோட படிக்கட்டில் காலை வச்சிருச்சு, வச்ச உடனே சிலந்தி தாண்டா சாக்கு அப்படின்னு ஒரு பிடி பிடிச்சது பாருங்க, விடவே இல்லையா, ரொம்ப டைட்டாக பிடிச்சிருச்சான், விடவே இல்லையா, ஈயால் நகரக்கூட முடியலையா, அப்போ தான் ரெகக்னைஸ் பண்ணுதான், ஐயோ நம்ம தப்பாக வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டுன்னு, இந்த ரெக்கையை வச்சு அந்த பஸ் அப்படின்னு சவுண்டெல்லாம் வரும் இல்லையா, அந்த சவுண்டெல்லாம் கூட கொடுக்கூடாமல் ஈ நல்லா பிடிச்சி வச்சிருச்சு, தர தரன்னு படிக்கட்டி வெளுத்து போயிட்டு இழுத்துட்டு போயிட்டு அதை வந்து வெட்டி அதை வந்து மேபி டின்னருக்காக சாப்பிட்டுக்கலாம். ஸ்பைடருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அது வந்து ஈ வந்து கடைசியில் வந்து மாட்டினதுனால. ஸோ இந்த இடத்துல ஃப்ளை வந்து ரொம்ப ஃபூலிஷாக பிஹேவ் பண்ணிடுச்சு, அதோட பிடிவாதத்தில் கண்ட்ரோலாக இருந்திருக்கலாமே, நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கோம் இல்லையா இப்படிலாம் பட்டது ஸ்பைடர் அப்படின்ட்டு, நம்மளும் அதுக்கு சாப்பாடே நம்ம தான் அப்படின்னு இது பண்ணி இவ்வளோ நாளாக கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்த அது இதெல்லாமே இப்போ போயிடுச்சு அந்த ஆசை வார்த்தைகளால். இதுலேருந்து என்ன மாரல் சொல்ல வராங்க அப்படின்னா, நிறைய பேர் உங்களை டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய ஆசை வார்த்தைகள் பேசுவாங்க, அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் வார்த்தைகள் பேசுவாங்க, உங்களை பாராட்டுவாங்க, முன்னாடி போய் பாராட்டிட்டு பின்னாடி நெகட்டிவாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் போய் விழுந்துடாமல் உங்களோட நம்பிக்கையில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், மனசு உறுதியில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு பயந்துட்டு ஒரு சில விஷயம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சர் வந்து உங்களோட லைஃப்பை வந்து மற்றவங்க வந்து படிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதான் இந்த ஸ்டோரியில் வந்து இந்த லேடி வந்து சொல்லி முடிக்கிறாங்க. சூப்பர் கதை இல்லை, அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாரல் மீனிங் கொடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு, ஒரு போயம் முடிச்ச மாதிரியும் ஆயிடுச்சு இல்லை. சரி ஓகே, நல்லா நீங்கள் படித்து எக்ஸாம் எழுதுங்க, அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வேறு ஏதாவது தமிழ் சம்மரி வேணாலும் சரி, தமிழ் துணைப்பாடம் இங்கிலீஷ் சம்மரி வேணாலும், போயம் எக்ஸ்பிளேஷன் வேணாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. நிறைய பேர் கமெண்ட் போட்டுகிட்டே வரீங்க, தேங்க்யூ. அண்ட் கமெண்ட்டுக்கெலாம் நான் வந்து சீக்கிரமாக வீடியோ மேக் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன், ஒரு 2 டேஸ் இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு 3-4 டேஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.